Hi friends, welcome back to my channel. In this video, we will see how easy and quick we can do kitchen tips and tricks. If you are learning all these things, you can do the work very easily and quickly. If you are learning all these things one by one, subscribe to my channel and click the bell button. If you are not missing all these updates, you can miss all these things. First tip என்ன பார்க்கலாம் குக்கர்ல சாம்பார்க்கு தேவையான பருப்பு நான் வேக வைக்க போறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ கூடவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதுல ரெண்டு முட்டையை நான் வந்து சேர்த்திருக்கேன் இத வந்து டைட்டா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை அந்த குக்கர்ல உள்ள வெச்சிரலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வேக வைக்கறப்போ ஒரே டைம்ல நம்ம ரெண்டு ரெசிபியை வந்து செஞ்சிரலாம் டைம் வந்து நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும் গ্যাস வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிச்சப்படுத்தலாம் இப்போ பாருங்க நான் கரெக்ட்டா ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துர்க்கேன் பருப்பு நல்லா வெந்திருச்சு முட்டையும் வந்து நல்லா பாயில் ஆயிருச்சு இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் நம்ம வெளியில எடுத்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சில நேரங்கள்ல நம்ம அவசர அவசரமா சமைக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரே டைம்ல நம்ம ரெண்டு ரெசிபியை செஞ்சு முடிச்சிரலாம் டைமும் வந்து நல்லா சேவ் ஆகும் গ্যাস வந்து நம்ம நல்லா மிச்சப்படுத்தலாம் இப்போ நான் வந்து மூணு விசில் வச்சு எடுத்துர்க்கேன் பருப்பு நல்லா வெந்து வந்திருச்சு முட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு நம்ம தனியா வேக வச்சோம் அப்படினா சரியா வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது ஒரு சில நேரத்துல வந்து ரொம்ப வந்து அதிகமாக வேக வச்சிருவோம் சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியான டைம்ல வந்து வேக வைப்போம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டான டைம்ல நம்ம வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் முட்டையை வந்து உரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து போட்டுட்டு லைட்டா குலுக்கிட்டு நீங்க உரிச்சிங்க அப்படினா ரொம்ப ஈஸியா உரிச்சு எடுத்துறலாம் இந்த டிப்ஸ் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் புதுசா பார்க்கறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பண்றப்போ முட்டை வந்து நல்லா சாஃப்ட்டா நமக்கு வெந்து கிடைக்கும் டைம் வந்து நல்லா சேவ் ஆகும் ஒரே சமயத்துல நம்ம ரெண்டு வகையான ரெசிபியை குயிக்கா செஞ்சு முடிச்சிரலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா முட்டையை சாப்பாடுல போட்டு வேக வைப்பாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது அந்த உடம்புக்கு நல்லதே கிடையாது நீங்க இந்த டிஃபன் பாக்ஸ்ல போட்டாலுமே ஓபனா அப்படியே வைக்காம நல்லா டைட்டா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் வைக்கணும் உள்ள சேக்கற அந்த தண்ணி வந்து வெளியில லீக் ஆகவே கூடாது நம்ம சமைக்கிற சாப்பாடுல முட்டை வேக வைக்கிற தண்ணி வந்து mix ஆக கூடாது சோ அதனால டைட்டா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெச்சுக்கோங்க சோ இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் பருப்பும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு முட்டையும் வந்து நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம துணி பாத்திரங்கள் எல்லாம் வாங்குறோம் இந்த மாதிரி கவர் அப்படி இல்லைன்னா துணி பை கொடுத்துருப்பாங்க இல்லையா சோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேல் பக்கமா கைப்பிடி இருக்கிற அந்த சைட்ல இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணிட்டேன் இப்போ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம நிறைய வாட்டர் கேன் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம அங்கே இங்கேன்னு போட்டு வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்த அடைச்ச மாதிரி இருக்கும் சில சமயங்களில் நம்ம அங்கே இங்கேன்னு வச்சுட்டு தேடிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கவரோ இல்லை துணி பையோ இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சா மாதிரி இருக்கும் நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் நினைக்கலாம் இதை அப்படியே வந்து மாட்டி வைக்கலாமே எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் நம்ம ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அகைன் எடுக்கும் போது இந்த கைப்பிடியை வந்து பிரிச்சுட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடிக்கடி வந்து கவரை வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போட்டு வைக்கிறதுனால நம்ம ஒரு இடத்துல மாட்டி வச்சா கூட அடிக்கடி வந்து கவரை நீங்கள் வெளியில் எடுத்து கைப்பிடியை வந்து பிரிச்சுட்டு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்ம கட் பண்ண இந்த ஸ்பேஸ் வழியாகவே வாட்டர் கேனை வைக்கவும் செய்யலாம் எடுக்கவும் செய்யலாம் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நான் பெரிய வாட்டர் கேன்லேருந்து சின்ன வாட்டர் கேன் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கேன் ஸோ எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் ஒரே இடத்துல மாட்டி வச்சா மாதிரி இருக்கும் அடிக்கடி வந்து கவரை நம்ம எடுத்துகிட்டு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ஸோ இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இல்லாமல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரே இடத்துல வச்சா மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரே இடத்துல வச்சா மாதிரி இருக்கும் தேட வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பால் வந்து நம்ம காலையில் காய்ச்சி வச்சுருப்போம் அகெயின் வந்து ஈவினிங் வந்து காய்ச்சிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா காய்ச்சிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் கெட்டு போய் திரிஞ்சு போயிடும் சம்டைம்ஸ் வந்து நான் அதிகமான அளவில் பாலெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அடுத்து எடுத்து காய்ச்சிறப்போ பார்த்தீங்கன்னா திரிஞ்சு போயிடும் கெட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாலை வந்து காய்ச்சிறப்போ அதில் ஒரு மூணு சொட்டு அளவுக்கு மட்டும் கடுகெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலை காய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் காய்ச்சின பால் நைட் ஆனாலுமே கெட்டு போய் திரிஞ்சு போகாமல் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து காய்ச்சிறப்போ ஒருவேளை பால் திரிஞ்சிருமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால பால் வந்து கெட்டு போகவோ திரிஞ்சு போகவோ செய்யாது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்ககிட்ட கடுகெண்ணெய் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபார்ம் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி செய்கிறதுனால பாலில் வந்து டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியவே தெரியாது பாலில் வந்து நம்ம சேர்க்குற அந்த எண்ணெய் வந்து லைட்டாக மிதக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் டேஸ்ட்டில் வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸும் தெரியாது ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பால் வந்து லேட்டாக காய்ச்சினாலுமே நமக்கு கவலையே இல்லை ஸோ இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு
இந்த பாலை வந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த ஆயில் மட்டும்தான் நமக்கு மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும். பால் கெட்டு போகாமல் திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து மார்க் பண்ணுற மாதிரி மார்க்கர் வச்சு இந்த மாதிரி நல்லா டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து ஈவனாக ஒரே ஷேப்பில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அழகான டிசைன் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து கத்தியை வந்து சூடுபடுத்திட்டு அந்த டிசைன் கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அழகாக வந்து ஒரு பூ டிசைன் மாதிரி கிடச்சிருக்கு. அடியில் வந்து பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். லைட்டாக வந்து கத்தியை சூடுபடுத்திட்டு நீங்கள் போட்டாலே கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா டூத்பேஸ்டுடைய அந்த மூடியை மட்டும் தான் எடுத்திருக்கேன். காலியான டூத்பேஸ்டுடைய அந்த மூடியில் ரெண்டு மூடி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஃபெவிக்விக் போட்டுட்டு ரெண்டு சைடுமே ஒட்டி விட்டுடலாம். நீங்கள் நாலு சைடும் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ரெண்டு சைடு தான் ஒட்டியிருக்கேன். ரெண்டு சைடு ஒட்டாலும் நமக்கு கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கேப் விட்டுருங்க, நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த மூடி வந்து நல்லா ஒட்டிருச்சு. கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி திருப்பி வச்சு பாருங்கள். எந்த சைடு வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற மூடி வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நாலு சைடில் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ரெண்டு சைடில் தான் ஒட்டியிருக்கேன். ரெண்டு சைடில் ஒட்டினாலே நமக்கு நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பூ டிசைனில் செஞ்ச பாக்ஸ் மாதிரியே இருக்கும். நம்ம வந்து ஸ்வீட் பாக்ஸில் செஞ்ச மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது. அழகாக பார்க்குறதுக்கு ஒரு பூ டிசைன் மாதிரியே இருக்கும். இதை வந்து சோப் வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காசு கொடுத்து சோப் பாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற அந்த ஸ்வீட் பாக்ஸை இந்த மாதிரி பூ டிசைனில் கட் பண்ணிவிட்டு அடியில் ரெண்டு மூடியை ஒட்டிட்டு நம்ம சோப் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கலரிங் பண்ணிக்கலாம், டிசைன்ஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படியே வச்சுட்டேன். எந்த சைடில் வேணாலும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடியில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம சோப்புலாம் யூஸ் பண்ணிட்டு வச்சோன்னா கூட அந்த தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வழியாகவே ஃபில்டர் ஆகி வந்துடும். சோப்பு வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சோப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். காசு கொடுத்து பாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வீட்டில் ஆளாளுக்கு ஒரு ஒரு சோப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லாருக்குமே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காசு வந்து நல்லா சேவ் ஆகும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இதில் கலரிங்லாம் கூட பண்ணிக்கலாம், பூ டிசைன்ஸ்லாம் கூட போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்கிற பாக்ஸை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங்.